அல்லாட்டி எப்படி துவா கேக்குறது? நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, தொழுது முடிஞ்சோண்டு யாழ்லா எனக்கு வீடு தந்துரு, யாழ்ல எனக்கு காரத்தா, யாழ்ல எனக்கு சுகத்துதா, இப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரியணும், துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா? தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அவர்கள் துவா செய்வார்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். என்ன துவாவா? அப்படி துவா கேட்டியா நரகத்துக்கு போறது? அல்லாஹ் ஒரே இடத்துல சொல்றான், ஃபவைலுல் முஸல்லின், தொழுபவனுக்கு கேடுதான். ஆனா தொழுகனு கேடு, அல்லசீனவும் மன் சலாத்தியும் சாவுன், அல்லசீனவும் யுராவுன், அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகுறான், நாலு பேர் பாக்குறான் தொழுகுறான், அது மாதிரி பொடுபோக்கா தொழுகுறான். அவன் தொழுகி ரிசல்ட் இல்ல, நரகம் தான். அத மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா? சூரத்துல் பக்கரா 200வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுண்டா, வமினன் நாசி மைய கூலு, மக்களில் சேர்கள் இருக்கிறார்கள், வமினு என்ன செய்யறார்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவை தந்திரி அல்லாண்டு கேட்கிறார்கள். அவர்களுக்கு அமால ஊபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான். அல்ல கோபப்படுறானா? அப்படி கேட்டுறாதீங்க. துவா துவா கேட்கிற நேரம், யாழ்லாம் எனக்கு இதை தந்திரியா, யாழ்ல நோயை சுமாக்கிறியா என்று கேட்டால் அல்ல கோபப்படுறான். நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது. எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா, உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா? அல்லாஹ் சொல்றான், சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவிடம் கேட்கிறார்கள், யாழ்லா இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் தந்திரியாழ்லா, நரக வேதனை என்ன பாதுகாத்திரியாழ்லான்னு கேட்கிறார்களே. உலாய்க்காலேயும் நசீபும் மிம்மா கசபு, அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆனா கேட்பான் பாருங்க, உலகம் மட்டும்தாயா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்திரியா? நிறைய பேர் அவசரத்துல கேட்டு போயிரும், யாழ பொண்டாடிக்கு சோமில்ல சோமாக்கிறியா, முடிச்சிட்டு போயிரும். உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதுனால மறுமையில் அல்ல கேட்கல, மறுமையை நீ கேட்கல, கோவப்படுறான். இவ்வளவு மறுமையில இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன், அதுல பெரிய ஊடு வச்சிருக்கிறேன், வாசல் வச்சிருக்கிறேன், அங்க நிறைய காணி பூமி வச்சிருக்கிறேன், அதை நீ கேட்கல பாரு, உன் துவா எனக்கு தேவையில்லை. இப்படி கையேந்தாத, இவ்வளவு காரமான வார்த்தையண்டா, மறுமையில ஒண்ணும் கேட்டு வராது, நீ கேட்கல தானே, ஒண்ணும் தர மாட்டேன்னு சொல்றான். அன்பு சோர்களை தயவு செய்து புரியணும், துவா கேட்கிற நேரம் அல்ல எதுக்கு ஆசியாவை விரும்பின, ஆசியா நல்லவன்டா, உலகத்துக்கே முன்மாதிரி என்றா, இது கால திம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா? ரப்பா ரப்பினி ரப்பி புனில இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யாழ்லா வீடு ஒன்று தாண்டு கேட்கல, அந்த துவால என்னையா, உன் இடத்துல வீடு தான் யாழ்லா, சுவர்க்கத்துல வீடு வேணும், ரப்பி புனில இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துல உனக்குண்டு ஒரு இடம், உனக்கு நெருக்கமா இருக்கும் பாரு ஒரு இடம், அங்க வீடு தான் யாழ்லா, இந்த ஃபிரௌன் சொத்து செல்வம் ஒண்ணு வேணா. இந்த துவா இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க, அதுக்குதான் அல்லா மதிப்பு கொடுப்பான். உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும்டா, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா, அந்த துவால மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும், அல்லாஹ்விடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும், சுவர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும், அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமையை ரெண்டையும் சேர்த்து துவா கேட்பார்கள் என்ற ஹதீஸுகள் ஏராளம் வருகுது. அன்பு சோர்களை அடுத்தது என்ன, திருமதியில ஒரு ரிவாயத்து வருவது, ஒரு தோழர் வர்றாரு, வந்து முடிஞ்ச அல்லாஹ் தொழுது முடிஞ்சிட்டு உடனே அல்லாஹ் துவா கேட்கிறாரு. எப்படி துவா கேட்கிறாரு? அல்லாஹ் புகழவும் இல்ல, ரசூலுல்லா மீது சலவாத்து சொல்லவும் இல்ல, யாழ்லான்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படாதே, இப்படி துவா கேட்காதே, முதல்ல அல்லாஹ் புகழு, ஒரு ரப்ப புகழு, ரெண்டாவது என் மீது சலவாத்து சொல்லி, அப்புறம் துவா கேளு, அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவசரப்பட்டு போயிடாதீங்க. துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது, எடுத்து எடுப்புல யாழ்லாம் அப்படின்னு கேட்க கூடாதா? அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும். எப்படி போடணுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 205 அல்லாஹ் சொல்றான், வல்லில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஉஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு கூப்பிடுப்பா. அல்லாஹ் அழகான பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. அல்லாஹ்னு கூப்பிடுறமே சிலவனுக்கு அதுலயும் வஸ்வாஸ், அல்லாஹ்னு கூப்பிட்டா சரியா? ஏன்னா ஒரு ஆளையே முன்னாடி 4 பட்டம், பின்னாடி 5 பட்டம் போடுறோமே, அல்லாஹ் சார் எல்லாம் கூப்பிடணுமா? ஏன்னா என்ன சப்ஜெக்ட்டா, நிறைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க நின்றுட்டு அல்லாஹ் கூப்பிடலாம், உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம், படுத்துட்டும் கூப்பிடலாம். ஒரு சிலம் சொல்ல இல்ல, கிப்லாவை முன்னோக்கணும் சரியா,
உதுவெடுக்கணும், அப்படிதான் துவா கேட்கணும், அப்படிதான் கேட்காதீங்க. அப்படி எந்த சட்டமும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், உனக்கு விரும்பின நேரம் கேளு, விரும்பின விதத்துல கேளு, ஆனா எப்படி கேட்கணும், என்னுடைய பேர்களை சொல்லு, என் பண்பு சொல்லு, அஸ்மாவசிபத்தை சொல்லு. ரஹ்மான் யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நீ ரஸ்ஸாக் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் எனக்கு தர்றவன். ஒரு அணா ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு, ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு, இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடையெல்லாம் நீ தந்தது யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். இப்படி கேட்கணுமா? அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா? இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும். நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க, யார்கிட்ட போய் கேட்பீங்க? யாரு தருவாரோ அவர்கிட்ட போய் கேட்பீங்க. அவர் தருவாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாலு இடத்துல கொடுத்திருப்பாரு, அது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே போய் கேட்பீங்க. நீங்க கேட்கிற துவால உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்க கேட்கிறவன் யாருன்னு நீங்க புரியணும். உங்க வாயாலே சொல்லி பாருங்க, உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் கேட்கறது சரியான இடத்துலதான் யாருல, உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தரமாட்டான், யார்ட்டையும் கேட்க முடியாது யாருலாம், உனக்கு தான் யாருல கேட்கணும். இப்படி கேளுங்க சுபஹானல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்வாத்து சொல்லுங்க, இது திருமதியுடைய ஹதீஸ், இத ரெண்டையும் முன்னாடி போடுங்க. சுபஹானல்லாஹ், எந்த நபியும் இப்படிதான் துவா கேட்டாங்க. ஒட்டு எடுத்தெடுப்புலே கூட தான் கேட்கல, வாசல தான் கேட்கல. இன்னும் சொல்ல போனா அந்த கேட்கிற மெத்தட நீங்க பாக்கலாம். ஆத நபி கேட்கிறாரு, ஆத நபி அல்லாஹ் என்ன பண்றான், நிர்வாணமாக்குறான். நிர்வாணமாக்கினா நாங்க எப்படி துவா கேட்போம்? யா அல்லாஹ் உடுப்பு தந்துருயா அல்லாஹ், முதல்ல அதை செய்ய அல்லாஹ், அப்புறமேல மத்தியெல்லாம் பார்ப்போம். இதானே ஆதன் நபி உடுப்பு கேட்கல, நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வைக்க வருது அவருக்கு. அவர் என்ன கேட்டாரு, ரப்பனா லம்னா அன்புசனா, யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணிப்பட்டேன், யா அல்லாஹ் வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா, நீ என்ன மன்னிக்காட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி, வென கூனன்ன மினல் காசிரீன், யா அல்லாஹ் நான் நஷ்டம் அடைஞ்சு போயிருவேன். யா அல்லாஹ் ஆக்சுவல் சட்ட கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு. அல்லா மட்டும் இதை அங்கீகரிக்கலன்னு வைங்க, அப்புறமே ரோஸ்டா போயிருவோம். ஆக்சுவலான சட்டம் முன்னாடி வைக்கணுமா? உடுப்பதான அவர் கேட்கல, நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அடுத்த செப்டர் என்னண்டா, நீங்க செய்யற பிள்ளைய அப்படி ஒப்புக்கொள்ளணும், யாரெல்லாம் நான் அநியாயக்காரன் தான், நான் பொய்க்காரன் தான், பொய் சொல்லிட்டேன் யாரெல்லாம், அதை பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்று சொல்லி, நீங்க சொன்னத சொல்லி செஞ்சத சொல்லி அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது என்ன, இந்த துவால நீதி முக்கியம், நியாயம் முக்கியம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவட்ட சொல்லி துவா கேட்க வைப்போம், அல்ல அங்கீகரிச்சிருவான் தானே. இல்ல, இந்த துவா விஷயத்துல எந்த ஆள்கிட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. எந்த அளவுக்குண்டா சுபஹானல்லாஹ், நபி துவாவெல்லாம் ரிஜெக்ட் பண்றான். நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகி அனுப்பானு அவன் துவாவெல்லாம் ஏத்துக்கொள்றான். அது எங்க, யூனுஸ் நபி வரலாறு. யூனுஸ் நபி என்ன பண்றாரு, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு எல்லாம் அழைப்பி விடுத்துட்டேன், இவங்க கேட்கிற பாடி இல்ல, நீனே பாத்துறியா அல்லா. இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க. நூஹ் நபி என்ன செய்யறாரு, இன்னி தாவூது கௌமில இலவனஹாரா வலா யஸிதுஹும் துஆ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ் இவங்க கூப்பிடுறேன் யா அல்லாஹ், இரவு பார்க்கல, நைட்டு பார்க்கல, பகல் பார்க்கல, அம்பிட்டு பேரும் கூப்பிடுறேன், என்ன கண்ட ஓடுறான் யா அல்லாஹ், கண்ட உடனே ஓடுறான், நீதான் பாக்கணும் யா அல்லாஹ் என்று நூஹ் நபி மெசேஜ் வைக்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு அழிக்கிறேன் நூஹேன்றான். இத மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹ் சொல்ற யா அல்லாஹ் பாரு யா அல்லாஹ், இவ்வளவு சொல்லி போட்ட யா அல்லாஹ், என்ன ஆச்சரியம் நடக்குது. யூனுஸ் நபி மெசேஜ வைக்க அல்லாஹ் உடனே யூனுஸ் நபிக்கு ரைட், ஓகே சமுதாயத்தை அழிக்கதானே, அதை நான் பாக்குறேன் மாதிரி அல்லாஹ் யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு. சாதாரணமா ஒரு பேச்சுக்கு, உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய வந்து அல்லாஹ் அழிக்க போறான்னு வைங்க, இங்க ஒரு நபி இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணுவா, உடனே கலைக்கடி இன்னைக்கு போயிருப்பா, அல்லது நிட்டம்பூக்கு போயிரு, அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிடுவான். லூத்து நபி அல்ல அழிக்க போறான், அல்ல என்ன சொல்றான், மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது, இரவு பிக்கித்தே மினல் லைலி, இரவுல ஒரு பகுதியில உடனே இப்ப இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது, தாறுமாற பெறட்ட போறோம் அப்படியே ஜோதான் அம்மா இடம் பூமிய தலைக்கீழ ஆலிய ஆலியா சாஃபிலா ரெண்டு அப்படி பெறட்ட போயிருவோம், பின்னாடி பார்க்க அம்பிட்டு பேரும் போகணும். லூத் அலை சலாத்து வசலாம் சொல்லி போட்டு மலக்குகள் கேட்கிறாங்க, அலைசு சுபஹு பிக்கரீப், இன்ன மௌஇதக்கும் சுபஹு, அவங்களை அழிக்கிற நேரம் பூமியை பரட்ட போறோமே அது சுபஹு நேரம் தான், லூத்து சுபஹு நெருக்கம் இல்லையா, நெருங்குற மாதிரி இல்லையா, போங்கன்ற மெசேஜ் வருவது இப்படி எல்லாம் கேட்கிறான். அத மாதிரி உடனே அனுப்பிடுவான். இவர் என்ன பண்றாரு, வெளி ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன், போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம், யூனுஸ் நபி சமுதாயம் தான். என்ன அல்லாஹ் சொல்லல, என்னமோ அழிக்கிற ஏதாவது காட்டிருப்பான், வானத்துல இருந்தோ ஏதோ அல்லாஹ் காட்டிருப்பான், என்னன்னு குர்ஆன் மென்ஷன் பண்ணல,
எதேண்டு ஆனா அழிக்கிற மாதிரி ஏதோ இவங்க காண்றாங்க. உடனே அல்லாஹ் யூனுஸ் நபி சொன்னதை நாம ஏத்துக்கொள்றோம் யா அல்லாஹ், நம்மள மன்னிச்சிரு என்ற அந்த சமுதாயம் கேக்குது. அல்லாஹ் என்ன பண்றான், ஏய் நபி துஆ கேட்டுட்டாரே, அவர் துஆவ ரிஜெக்ட் பண்றதா, அவருக்கு சொல்லிட்டோமே இல்ல கேட்டு இவன் நேத்து வரைக்கும் எதிரி, அந்த அடுத்த நிமிஷம் வரைக்கும் எதிரி, உடனே நபி துஆ ரிஜெக்ட். அல்லாஹ் என்ன பண்றான்டா, அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்றான். இவர் வர்றாரு, வந்த என்ன நடக்குது, எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, குர்ஆன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, மத்த மகாபாரத்து ராமாயணம் திரிபிடகம் மாதிரி இல்ல, மனித உணர்வு உணர்வோட பேசும். இந்த உலகில ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா, இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலியமார்கள் இருந்தா, அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம், அந்த உணர்வுகள் சில நேரம் மறைப்போம். என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன். அல்ல அப்படி இல்ல, ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருண்டா, சமுதாயத்தை வந்து பாக்குறாரு, வந்து பார்த்த உடனேயே அழிக்கல. இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வோட கோபிக்கிறாரு. நான் சொல்லல, அவருக்கு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா, மீனுக்குரியவரே, மீன் வயித்துல விழுந்தவரே, யூனுஸ் என்ற பேர் கூட குர்ஆன்ல இருக்கிறா, மீனுக்குரியவர் இருக்க நீங்க தேடி பாருங்க. அல்லாஹ்வோட கோபப்படுறான். இவர் என்ன பண்றாருண்டா, உடனே அல்லாஹ்வோட கோபப்பட்டு திரும்புறாரு, நான் இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழிக்காம அவங்கள வாழ வைக்கிறியா அல்லாஹ், நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன். இதுக்கு அவர் என்ன பண்றாரு, கோபப்பட்டு திரும்ப, நான் சொல்லல கோபப்பட்டேன். நீங்க யோசிப்பீங்க, நபி கோபப்படுவார் அல்லாஹ்வோட, ஜன்னூன் மீனுக்குரியவரே, இஸாப முகாலிபன், அவர் எங்களோட கோபப்பட்டு போகிறார். ஃபலன் அல்ல நக்கிரலைஹி, அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று நினைக்கிறார். யூனுஸ் என்ன நினைக்கிறார், அவர் மீது சக்தி பெற மாட்டோம், இந்த சமுதாயத்தை அழிக்கலே, அந்த சமுதாயத்தை அழிக்க அவர் நினைக்கிறார். இவங்களை அழிக்காட்டி என்ன அல்ல ஏன் அழிக்க போறான், எப்படி அல்ல என்னையே அழிப்பான், இவ்வளவு பேர் அழிக்கலே, எனக்கு இவ்வளவு அட்டாக் பண்ணாங்களே இல்லையா, அவருக்கு தெரியாது ஏன் அழிக்கல மெசேஜ். இது நான் குர்ஆனாயத்து சொல்றேன், விரட்டி பாருங்க, ஜன்னூன் மீனுக்குரியவரே, அல்ல எந்த அளவு கோபப்படுறான்டா, எங்களோட கோபப்பட்டு போறாரு, அவரு இவ்வளவு கொடுத்து எங்களோட கோபப்படுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தகுன் கஸாஹிபில் ஊத், ரசூலுல்லாஹ் பொறுமையா சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கறான்டா, அந்த மீனுக்குள்ள ஒரு ஆள் போனார் பாருங்க, அவர் மாதிரி ஆகாதீங்க, பொறுமையா இருங்க நபி, யூனுஸ் மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லாம, நபி அல்லாஹ்வுடைய நபி, இந்த மீனுக்குள்ள ஒருத்தன் பூந்தாரு, அவர் மாதிரி ஆகக்கூடாது, பொறுமையாக இருங்க. நல்லா சொல்றான், என்ன நடக்குது, மீன் வயிற்றுக்குள்ள போய் உழுவுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றான், கோபப்பட்டு போறாரு. போனா கரையோர ஊரு போல, அதெல்லாம் பெருசு விலாவாரியா குர்ஆன் சொல்லல, சில தேவையற்ற விஷயங்களை குர்ஆன் சொல்லாது. அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது, நின்ற இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பாக்குறாரு. இஸ் அபக்கைல ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஒளிகிறார். யூனுஸ் நபி என்ன பண்றாரு, கப்ப இதுக்கு இந்த முசீபத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் வேற ஊருக்கு, நபியின் தேவை ஒண்ணு வேணாம், இப்படி அவர் நினைக்கிறாரு. அவர் கப்பலில் ஓடி ஒளிகிறார், நம்மளோட கோபப்படுகிறார், சக்தி பெற மாட்டேன்னு நினைக்கிறார். விட்டுருவோமா, நாங்க விட்டுருவோமா, அவர என்ன பண்ணினோம், ஓடி ஒளிகிற நேரம் நான் நினைக்கிறேன், அதுக்கு அங்கால விளாவரி குருவான இல்ல, ஓடி ஒளிகிறார்னு என்ன அர்த்தம், அதாவது இந்த பஸ்ல எல்லாம் பத்து பேர் ஏறினா அதுக்கு மிச்சம் பஸ் ஃபில் ஆயிட்டா, ஏறாதப்பா இதுக்கு மிச்சம் ஏறாதுன்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி கப்பலுக்குள்ள ஏறவானு சொல்லிருப்பாங்க போல. இவங்க தாண்டி பிடிச்சி ஏறி இருப்பாரு, இவரு இவரோட பத்து பேர் ஏறி இருப்பாங்க போல. இந்த ஆபர்ல கூட அலி போட்டு இருக்குது, அது ஆபருக்கு அங்கால போகாது, இந்த அலி போட்டுல கூட லெவலா தான் ஏறணும், அதுக்கு மிச்சம் ஆபருக்கு அங்கால போகாது, அதுக்கு மிச்சம் ஏறினா ஏத்த போக மாட்டான், அது செட்டப் பண்ணி ஏறணும். அப்ப கப்பல்ல எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் சரியாவே இருக்கும், இத்தனை பேர் தான் ஏறணுமோ அத்தனை பேர் ஏறணும். ஏறின உடனேயே என்ன நடக்குது, கப்பல் போகுதோ போகலோ என்னன்னு தெரியல. அப்ப இவங்க என்ன, கப்பல்ல இந்த ஒரு மெசேஜ் வருது, இவங்களை எல்லாம் வெளியே போடணும், இது சரி வராது, கப்பல் ஓட்ட ஏறாது போல இருக்குது, அந்த காலத்து கப்பல் லெவல் அப்படி இருக்கும். என்ன பண்றாங்க, எவனு வெளியே போகலாம்னு சொல்றான் போல, உடனே சொல்றாங்க நாலு பேர் வா, கடைசி ஏறின அஞ்சு பேர் எடுத்து சீட்டு போடுறாங்க, பேர் சொல்லு, யாரு சீட்டு போட்டு குளிக்கு எவன் பேர் வருவதோ அவரை தூக்கி வீசுவோம். அல்லாஹ் திருமறையில சொல்றான், அவர்கள் சீட்டு போட்டார்கள், யூனுஸ் பின் மத்தான் என்ற பேர் அங்கே வந்து விட்டது, அவர் தோத்து விட்டார். எங்களோடு கோவித்துட்டு யூனுஸ் எங்கே போக போறீர்கள், எங்களோடு கோவிக்கிறீர்களா, அவர் பேர் அங்கே வந்தது, அவரை தூக்கி வீசினார்கள். அவர் இழிஞ்ச நிலைமையில, நபி இல்லாத நிலைமையில மீன் அவரை விழுங்கியது. இப்ப என்ன பண்ணினாரு, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கும்,
இப்ப பாருங்க அல்லாஹ் ரஹ்மான், அவர் ரஹ்மான், அவன் தெளிவுபடுத்துறா யூம் சிவளவும் எங்களுக்கு செய்தார். மீன் வைத்துக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு, லவுலா அன்னவு கான மினல் முசப்பிஹீன அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால், எங்களுக்கு அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால், மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுறு கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கு உசுறு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம். எங்களை அழைத்தார் பனாதா பிலுமாத், இருட்டில இருந்து கொண்டு எங்களை அழைத்தார் ரப்பி அல்லாஹ் என்று கூப்பிட்டார். லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன், வணக்கத்துக்கு தகுதியான உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன், இன்னி குந்து மினல் ஆலமீன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். யூனுஸ் எங்களை அழைத்தார் பனாதா பிலுமாத், இருட்டில் இருந்து கொண்டு அழைத்தார், அவருடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை நாங்கள் மன்னித்தோம், அவர் கவலையை நாங்கள் நீக்கி போட்டோம். இப்படிதான் நாங்கள் மூமினுடைய கவலைகளை எடுப்போம், மூமின்களுக்கு உதவி செய்வோம். செஞ்சு போட்டு என்ன பண்ணன் தெரியுமா, அவர் இப்ப நோய்வாய்ப்பட்டுட்டார் மீனுக்குள்ள, தூக்கி மீன் வந்து அவர் துவா செய்யறனால கரையோரமாக மீனை கொண்டு வந்து அவரை கக்க வைத்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம், அவருடைய நோயை சுகமாக்கினோம். மீண்டும் அவரை அல்பமியத்தின் 100,000 பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, இதர் ரஹ்மான் எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட கோபப்பட்ட ஒரு அடியார். அல்லாஹ் ஏதோ சொல்றான், ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கும் வர்ற இமோஷன் வரும், கோபப்படுவாரு, ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அந்த மாதிரி வரும். என்னட்ட கேட்டா நான் அங்கீகரிப்பேன், என்னட்ட கேட்டா மன்னிப்பேன். உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே, அல்ல எப்படி அடிமைன்னு கூப்பிடல, உங்களுக்கு நீங்க தீங்கு செய்யறீங்க என்னுடைய அடிமைகளே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்பிக்கையில காரங்கப்பா என்று சொல்லட்டுமா அல்லாஹ் சொல்றான். கேளுங்க பார்த்தர்றேன், முறையா கேளுங்க, எப்படி கேட்கணுமா அல்லாஹ் சொல்றான், சத்தமா கேட்காதீங்களா, அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்படி கேட்கணுமா, அல்லாஹ் ஒரு முறை சொல்லி தர, வஸ்குர் ரப்பக்கு ஃபீ நஃப்ஸிக, மனசால சொல்லு, வாயால சொல்லாத. அல்லாஹ் எப்படி கேட்கணுமா, அத ஒரு மெட்டரியலா சொல்லி தரான். 7வது அத்தியாயம் 185ல் அல்லாஹ் சொல்றான், வஸ்குர் ரப்பக்கு ஃபீ நஃப்ஸிக தலர்வம் வஹீபா வதுனல் மினல் ஜஹரி வதுனல் மினல் ஜஹரி பில் கவுல், கத்தி சொல்லிராதீங்க, கத்தி அல்லாஹ்வை கூப்பிடாதீங்க, மனசுனால சொல்லுங்க. சாதாரணமா நிறைய பேர் பார்த்திருப்போம், மந்திரி எல்லாம் வருவான், வாயால நிறைய சொல்லுவான், ரோட்டை போட்டு தருவான், அதை போடுவோம் இதை போடுவோம், அவன் மனசு சொல்லாது. ஒரு சிலம் வாயால பேச மாட்டான், மனசால முடிவு செஞ்சிருவான், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சொல்லாமலே சில விஷயம் நடக்கும். அல்லாஹ்க்கு எது வேணுமா, வாயால சொல்றது தேவையில்லையா, மனசால சொல்லணுமா, அது தெளிவாவே சொல்றான் அல்லாஹ்ல் கவுல், அது கத்தி சொல்லிடாத, கத்தி கேட்காத, தனிமையா கேளு, மனசால கேளு. குருவான்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேர்முரணாதான் மத்தவங்க செய்யறாங்க. இந்த உப்புல்லா உளியா மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் எதோ சொல்றானோ, சுபா எனக்கு விளங்கல்ல இந்த ஆயத்தை, உங்களுக்கு புரியலையாண்டு அகராப் சூறா ஓதலன்னு புரியல, அவ்வளவு தெளிவா சொல்றான் அல்லாஹ், நீ கத்தி கேட்காத பாண்டு. இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றான், அதுக்கு நேர்முரண் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பேரு பண்புகளோட கூப்பிடுங்க, அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ்வை அகண்டு மாத்தி ஊகண்டு சொல்லி கூப்பிட்டேனுவை மறுமையில உன்னை புடிப்பண்டு தெளிவான வசனம் அப்படி இருக்க அல்லாஹ்வை மாத்தி கூப்பிடறான், அகண்டு கூப்பிடறான், ஊகண்டு கூப்பிடறான், அது மாதிரிதான் கத்தி கூப்பிடறான். அல்லாஹ் என்ன சொல்றான், இல்ல மனசார சொல்லுப்பா, மனசார கேளு, உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன். பில் குதுவி வல் ஆசாலி, மார்னிங்ல கூப்பிடு, நைட்ல கூப்பிடு, பகல்ல கூப்பிடு, எல்லா நேரமும் உனக்கு தர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க அல்லாஹ் வெட்கப்படுறானா, நீ என்ன கேட்கிறான், கொடுக்காம இருப்பனா, ஆனா எப்படி கேட்கணுமா, பொறுமையோட கேட்கணுமா, அடக்கத்தோட கேட்கணுமா, அவங்க அமைதியா கேட்கணுமா, அல்லாஹ்ட நிறைய நேரம் கேட்கணுமா, அழுது கேட்கணுமா, இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துவாங்கி அறிக்கப்படும். நீங்க புகாரில போய் பாபுல் ஜும்மா, ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு ஹதீஸ் வரும், அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன்
மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு கால பகுதி வருது. முசீபத்தான பஞ்சம், ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க. யக்துபு யௌமல் ஜும்ஆதி, ஜும்மாவுல வந்து ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிற நேரம். அந்த காலத்துல ஜும்மாவை நீங்க புரியணும், பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார். பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க, ஜும்மால கன்வர்சேஷன் எல்லாம் நடக்கும். ஜும்மால இப்படி நிறைய நடக்கும். இங்க நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவாங்க, அப்படி மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க. இப்படி ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்குதா? ஒரு காமபுரத்துல இருந்து வந்த ஆட்கள், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசு பத்தாது, ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும். நல்ல ஆட்கள் போல அஹ்ராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, பள்ளியில எல்லாம் சிறுநீர் கழிச்சவங்க. அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள், இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு. எழும்பி என்ன சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சூழல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அலக்கல் மால், சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யா அல்லாஹ், யார சூழல்லா, எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யார சூழல்லா, எங்க செல்வங்கள், எங்க புள்ளி குட்டிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விளங்குதா, அவங்களுக்கு வந்து சல்லி எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த அளவு வறுமையா இருக்குது, அந்த அளவு வெயிலா இருக்குது, நீங்க வந்து இதுவாக இல்லனா எங்களுக்காக அல்லாட்ட துவா கேளுங்க, அல்லாட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க. மிம்பர்ல இருந்து கொண்டே வரப்பா எதை அவர் கைகளை உயர்த்துறார்கள். அல்லாஹ்வுடைய தூது உயர்த்துற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி வல்லசி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் கண்களால் கண்டேன், பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மானராபிசமா, வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல, மலைக்கு எந்த அடையாளத்தையும் நாங்க பார்க்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த காமவாசி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் ஜும்மாலே கேட்கிறாங்க, நான் கண்களால் பார்க்கிறேன், பெருமானாருடைய கைகள் மேல ஓங்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மழை கொட்டோண்டு கொட்டுகிறது. நாங்கள் கண்களால் ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா? அப்பதான் நம்புவான், நம்ப மாட்டேன் யாரும். அந்த ஜும்மாவில் இருந்த நான் என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வானங்களை பார்க்கிறேன், மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டோ கொட்டு கொட்டுது. நான் பெருமானாருடைய லிஹ்யாவை தாடியை பார்க்கிறேன், அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ் தாடியிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது. அடுத்த நாளும் மழை பெய்ந்தது, அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது, அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம், அதே அரபி வந்து காட்டு அரபி வந்திருந்தார், காமவாசி வந்து கேட்டார், யார சூழல்லாம அரபியும் மீண்டும் எழுந்து கேட்டார், யார சூழல்லா, என்ன கேட்டார், அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது, அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் என்ற ஒரு ரிவாயத்தில் வருவது, அவரை மாதிரி ஒரு ஆளுன்னு வருது. வந்த உடனே எழும்பி கேட்கிறாங்க, யார சூழல்லா, மழை பெய்யுது யார சூழல்லா, சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எங்க சொல் செல்வம் எல்லாம் மூழ்குது யார சூழல்லா, நாங்க கெட்டிய பில்டிங் எல்லாம், அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் வந்து உடையிற மாதிரி இருக்குது. இந்த மலையை நிப்பாட்டு சொல்லி அல்லாட்ட கேளுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, வரஃபா பியதி ரசூலுல்லாஹ், மீண்டும் எதை அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க, அல்லாட்டி அல்லாண்ட அல்லாஹ்வுமா ஹவாலைனா வாலா இலைனா, என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த மலையை நம்மள்ட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு தொழுத்துருப்பே, யா அல்லாஹ் மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இந்த மலை இன்னொரு பேரத்துக்கு திருப்பிரியா அல்லாஹ், இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தந்துடாத யா அல்லாஹ். அவர் சொல்லுகிறார், மலையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம், ஆனா அந்த மலையுடைய கதையை இப்படி எல்லாம் மக்கள் கண்டாங்கடா, குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று இருக்குதான், அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு, அவ்வளவு பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு, அவ்வளவு மலை எடுக்குது, அந்த குனு குணா அந்த கணுவத்தின் அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா ஷாகிரன் ஒரு மாசமா ஓடிச்சு, வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள், அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி
துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பார்க்கிறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். பத்ர் காலத்துல கூட ரசூலை என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் கிட்ட யார் ரசூல் இல்ல நீங்க நபி தானே அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூல துவா கேக்குறாங்க, சுஜூதுல கேக்குறாங்க, நின்று கேக்குறாங்க. ரசூல் ஒரு துண்டு போட்டிருந்தாங்க, துண்டு கீழே உழுவுது, கையை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது. எந்த அளவு நீங்க கையை தூக்கணுமெண்டா, சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவையில்லை, சலபிகள் மாதிரி ஆட்கள், அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, எத்துணை ஆதீஸ்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அக்குல் வெள்ள, இந்த அக்குல் வெள்ள விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களா. அப்ப கை தூக்குறது வந்து ஒரு அப்படிதான் துவா கேட்கணும்னு விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கினா இப்படி தூக்குவாங்க, யா அல்லாஹ் பெருசாதான் கேட்பாங்க, இந்த மாதிரி தூக்கி கேட்பாங்களாம். அபூபக்கர்லாம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இது துண்டு கீழே உழுவுது. ரசூல கையை தூக்குறாங்க, அந்த போல போட்டு துண்டு கீழே உழுவுது. மீண்டும் போட்டுட்டு போது யா ரசூலல்லாஹ், போது நிறைய கேக்குறீங்களே போதுமே. என்ன சொன்னாங்க, இல்ல அபூபக்கரே அல்லாஹ் தருவான், நிறைய கேக்குறாங்க. இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு, நின்னுங்கிச்சு. அதோ ஜிப்ரீல் இறங்குறார் நான் பார்க்கிறேன், வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பதான் துவா விடுறாங்க. அதுக்கு பிறகு பத்ர் களத்தை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மசூத் எல்லாம் பதிகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள், இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல அபூஜெயில், பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன், சொன்ன இடத்தில் சொன்ன விதத்தில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். கண்களால் புகாரில போய் பாருங்க, கண்களால் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அப்படிதான் இருக்கும். கேட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்க நிலைமையை பார்த்துறியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வேகமா வரும், அதை கேட்க சொல்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி கேட்பாங்க, இதுதான் துஆ.